ஹாய், ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்குறோம்னு சொன்னால், பரபரப்பான வீட்டு வேலைகளோடு சேர்ந்த ஒரு சமையல் விலாக் தான். இன்றைக்கி நான் மார்னிங் கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் நான் மார்னிங் எந்த வீடியோவும் ஷூட் பண்ணலை. இப்படி ஆஃப்டர்நூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணினேன். அதில் முதலாவது என்னன்னு சொன்னால், எங்களோட வீட்டு தோட்டத்தில் நான் நாட்டின அந்த டொமேட்டோ தான் எல்லாம் நல்லா பழுத்துருச்சு. ஆனால் பழுக்காத பச்சையாக உள்ளதும் நிறைய இருக்குது. அதெல்லாம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். அதே நேரம் நிறைய டொமேட்டோ பழுத்தும் இருக்குது. அதைத்தான் நான் எல்லாம் பிச்சுட்டு இருக்கிறேன். இது வந்து எந்த மருந்தும் அடிக்கலை. ஆர்கானிக் பசலை அது போட்டு தான் வளர்த்தது. ஆனால் ஆர்கானிக்காவோ அல்லது கெமிக்கலாகவோ எந்த பெஸ்டிசைடும் பூச்சிக்கொல்லி மருந்தும் நான் இதுக்கு யூஸ் பண்ணலை. நாங்கள் தக்காளி வளர்க்குற நேரத்துக்கு வந்து அதோட பராமரிப்பு வேலைகள் இச்சம் குறவு தான். அதை நாட்டி விட்டாலே போதும், அது அதில் பாற்ற தலைச்சி காய் காய்ச்ச தொடங்கிடும். ஆனால் டைமுக்கு தண்ணி மட்டும் நாங்கள் ஊற்றிக்கொள்ளணும். பாருங்கள், இதுதான் நான் இன்றைக்கி எங்களோட கார்டன்லேருந்து பிச்ச தக்காளி. பாருங்க, இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி. இதை இன்றைக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலும்ட்டு சொல்லி நான் பிச்சேன். அதை அப்படியே வச்சுட்டு அடுத்தது வீட்டு வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னென்னு சொன்னால், வீடு வந்து கொஞ்சம் ஊத்தியாக இருந்துச்சு. அதனால தான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இருக்கிறேன். எல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணிவிட்டுதான் சமையல் வேலையை தொடங்க வேணும். அதனால் நான் இதெல்லாம் வீட்டெல்லாம் நல்லா கூட்டி துப்புரவாக்கி கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் முடிச்சிடுவோம். அதுக்கு பிறகு அடுத்தடுத்து நிறைய வேலைகள் இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேணும். புல்லகலிக்கிற வீட்டில் வேலையும் கொஞ்சம் கூடவாக தான் இருக்கும். எப்படியுமே வீடு வந்து இவ்வளோ தான், ஒரு நாளைக்கு ரெண்டு முறை இல்லை மூணு முறை கூட்டினா கூட ஊற்ற சேர்ந்துட்டே இருக்கும். நாங்களும் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க வேணும். என்ன செய்ய, அதோடு வந்து அதை முடிச்சுட்டு வீட்டை கூட்டி முடிச்சுட்டு நான் இந்த சோஃபா வேலை கொஞ்சம் ஊற்றியாக இருந்துச்சு, அதைத்தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். அதை வந்து நான் இந்த தண்ணியாலேயோ அல்லது சும்மா டிஷ்யூலேயோ க்ளீன் பண்ணலை. வெட் டிஷ்யூ எடுத்து க்ளீன் பண்ணேன். அதுவும் இந்த லெதருக்குன்ட்டு ஸ்பெஷலாக டிஷ்யூ இருக்குது. அந்த லெதர் துடைக்கிற டிஷ்யூவில் தான் நான் இந்த சோஃபாவை துடைச்சிட்டிருக்கிறேன். உங்களுக்கு உங்களோட ஹார்ட்வேர் கடைகளில் கேட்டால் கூட வாங்கிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி இந்த டிஷ்யூ, வெட் டிஷ்யூ, லெதருக்கான டிஷ்யூ எடுக்கலும். அப்படி அதை மாதிரி டிஷ்யூ எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தா தான் இந்த சோஃபாவில் கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணிடும். இதெல்லாம் நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு இந்த பாத்திரம் கழுகிற வேலைகள் எல்லாம் இருந்துச்சு. லஞ்சுக்கு சாப்பிட்டதுகள் எல்லாம் கழுக வேணும். அதைத்தான் நான் ஆஃப்டர்நூன் தான் கழுகிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணினேன். வேறு வேறு வேலைகள் இருந்ததால் இதுலேயும் கழுகி முடிப்போம். அதோடய உடுப்பெல்லாம் மிஷினில் போட்டதும் இருக்குது. இதெல்லாம் கழுகி முடிச்சுட்டுதான் அதெல்லாம் காய போட வேணும். இந்த கந்தி ஆகிருச்சு, அதால் எப்படியுமே வெளியே போடையெல்லாம் வீட்டுக்கு போட்டுடுத்தான். அதிலையும் வெளியில் நாளைக்கு தான் இன்ஷாலாக எடுத்து வைக்க வேணும் வெளியில். இது முதலாவது எல்லாத்தையும் கழுவி முடிப்போம். முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். பாத்திரங்கள் கழுகிற நேரத்துக்கு இந்த சில்வரை வந்து இந்த கம்பியால் தேய்ச்சா தான் நல்ல. நான் இதை அவசரத்தில் பஞ்சாலையை தேய்ச்சி கழுகிட்டிருக்கிறேன். ஆனால் இந்த செரமிக்கலாம் இந்த பஞ்சாலை தேய்ச்சா நல்லா தேய்ச்சி கழுவிப்படும். ஆனால் இந்த சில்வரெல்லாம் இந்த கம்பியால் தான் தேய்ச்சி கழுவ வேணும். நான் இந்த பாத்திரம் கழுக ஸ்டார்ட் பண்ணின டைம்லேயே ஒரு மிஷின் உடுப்பை போட்டு விட்டுட்டேன். அதெல்லாம் அந்த கெப்பில் கழுகிட்டு இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் எடுத்து பாத்திரம் கழுவி முடித்ததும் மிஷினும் கழுவி முடிச்சிருச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து காயை போட்டுட்டிருக்கிறேன். வீட்டுக்கு தான் ரெக்கில் போடுறேன். இன்ஷால்லாம் நாளைக்கு காலையில் எடுத்து வெளியே வைப்போம். எப்போவுமே நான் உடுப்பு போடுற நேரத்துக்கு கொஞ்சம் நிழலில் தான் வைப்பேன். மிச்சம் வெயிலில் வைக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் மிச்சம் வெயிலாக இருந்தால் உடுப்புகளெல்லாம் சுடுவட்டை மாதிரி பேய்த்திரும். நாங்கள் எப்போவுமே உடுப்பு காயப்படுறதுக்கு கொஞ்சம் நிழலான இதில் தான் போடணும். அப்படிலாம் நல்ல வெயிலில் தான் போடணும்னு சொன்னால் கொஞ்சம் போட்ட உடனே அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேணும். நல்லா காஞ்ச உடனே எடுத்துடணும். மிச்ச நேரம் வெயிலில் வைக்கக்கூடாது. அப்படி வச்சா புது உடுப்பும் சரி, நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற உடுப்பும் சரி எல்லாம் ஃபேட் ஆகிரும் குயிக்காக. அதுக்கு தான் நாங்கள் வீட்டில் வளர்க்குற செல்லப்பிராணிகள் ஒன்று தான் இந்த கிளியும். பாருங்கள், இது கலர் கலராக இருக்குது. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது, மனசுக்கும் இதமாக இருக்கும். ஒரு சத்தத்தை கேட்டாலே. இது வந்து என்னன்னு சொன்னால், நான் ஸ்நேக் தான் பிள்ளைகளுக்கு ரெடியாகி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஃப்ரூட்ஸ் தான்.
இதை அவங்களுக்கு கொடுக்கணும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரேஞ்சும் கிரேப்ஸும் பேயாரும் தான். அதோடு இடைக்கிட அவங்க பிஸ்கட் அதையும் சாப்பிடுவாங்க. எப்படியும் ஹெல்த்தியாக கொஞ்சம் கொடுத்து கொள்ள வேணும் அதுங்களோட சேர்த்து. அதுக்கு தான் எனக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கிறேன். அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு நானும் ஒரு டீயை குடிச்சிட்டு டின்னருக்கு சமைக்கிறதுக்குரிய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கு நான் சமைக்க போகிறது வந்து காளானும் இந்த சிக்கனும் தான். சிக்கன் வந்து நார்மல் சிக்கனில் சிக்கன் பிரெஸ்ட் நெஞ்சு பகுதி அதையும் தான் செய்ய போகிறேன். நீங்கள் வந்து சிக்கன் பிரெஸ்ட் தனியாக வாங்கலும்னு சொன்னால் கடைகளில் வாங்கிக்கொள்ளலும் கோழி கடைகளில், அப்படி இல்லைன்னு சொன்னால் சிக்கன் வாங்குகிற டைமுக்கு அதில் பிரெஸ்ட்டை மட்டும் வேற எடுத்து வச்சுட்டு அப்படியாக சமைக்கலும். நான் இந்த வெங்காயம் வெட்டுறது காளானுக்கும் சிக்கன் பிரஸ்ட்டுக்கும் சேர்த்து தான். காளானுக்குரியதை சின்ன சின்ன இந்த அரிஞ்சு எடுத்துட்டேன். இதை வந்து நாளாக வெட்டுவேன் சிக்கனுக்கு. இதை வந்து நான் ஹேண்ட் சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இது இருந்தால் ஈஸியாக இருக்கு இந்த சிக்கன் அந்த கிரேவிகள் எல்லாம் செய்கிறதுக்கு. ஹேண்ட் சாப்பரில் அடிச்சுட்டா ஒனியன் குயிக்காக குக் ஆயிரும். பாருங்கள் எங்களோட ஒனியன் நல்லா சுத்தாகி வந்துடுச்சு. அது ஒரு பக்கத்தில் வச்சுருவோம். வச்சுட்டு இப்போ நான் சிக்கன் எடுத்து வச்சேன், அதை கழுகிறதுக்கு போட்டிருக்கிறேன். அதை நல்லா கழுகி எடுத்துக்கொள்வோம். 500 கிராம் சிக்கன் தான் நான் எடுத்திருக்கிறேன். இப்போ அதெல்லாம் நல்லா கழுகி முடிஞ்சு இப்போ தான் சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்துக்கொள்வோம் சமைக்கிறதுக்கு. மிச்சம் சின்னதாக வெட்டலை, ஏன்னா அது சதண்டத்தால் நான் கொஞ்சம் கூடுதலாக குக் பண்ணினா கரைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் எப்படி பெரிய துண்டாகவே வெட்டி எடுத்துக்கொள்வது நல்லது. பாருங்கள் நான் எப்படி இது பீஸ் போடுறேன்னு சொல்லி. இப்போ எங்கட சிக்கன் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை நான் கட் பண்ணி எடுத்த சிக்கன். இப்போ இந்த சிக்கன் சமைக்கிறதுக்கு நான் ஒரு மசாலா தூள் மாதிரி இந்த ஸ்பைசிஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து கராம்பு, அதுக்கப்புறம் சீரகம், கருவாப்பட்டை, ஸ்டாரணி, அது ஒரு 2 எடுத்தேன் ஸ்டாரணி. அடுத்தது என்னன்னு சொன்னால் மிளகு. நான் இப்படி ஒரு 20லேருந்து 25 மிளகு மாதிரி எடுத்திருப்பேன். ஆனால் என்னல்ல, நான் அண்ணளவாக தான் சொல்லுவேன். ஆனால் எங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு எங்களுக்கு சேர்த்தி கொள்ளலும். இப்போ அதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்வோம். அதை நான் வறுக்காமல் தான் அரைச்சேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கொஞ்சம் வறுத்து விட்டுட்டு ஆற வச்சு சூடில் இறங்கினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கொள்ளலும். இதுதான் நான் அரைச்ச இந்த பவுடர். கொஞ்சம் துண்டு துண்டாக இருக்குது, அந்த துண்டு எடுத்து வீசுறேன்னா வீசுடையணும், இல்லைன்னா அப்படியே யூஸ் பண்ணவும் வேணும். நான் அதை எடுக்கலை, எல்லாம் அப்படியே யூஸ் பண்ண போகிறேன். அடுத்தது வந்து கருவேப்பிலையையும் கொத்தமல்லியையும் இந்த சிக்கனுக்காக போடுறதுக்கு கழுகி எடுத்துக்கொள்கிறேன். அதை கழுகி முடிச்சுடுத்தேன். எங்களோட சட்டி வந்து நல்லா சூடாகிடுச்சு. அதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி கொண்டேன். அதுக்கு நம்ம சொப் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுட்டேன். அதை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கொள்வோம். அதுக்கு பிறகு அதுக்கு நான் தேவையான அளவு கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்து கொண்டேன். இப்போ இதை நாங்கள் நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் வதங்கி விடுவோம். இது வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகுதான் நான் எப்போவுமே இஞ்சி பூண்டு சேர்ப்பேன். ஏன்னு சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டுக்கு இஞ்சி பூண்டை சேர்த்துட்டா அது தீயும். அதனால தான் கொஞ்சம் எல்லாம் குக் ஆகிட்டதுக்கப்புறம் சேர்க்கிறேன். இதில் வந்து நான் என்ன சொப் பண்ணிட்டிருக்கிறேன்னு சொன்னால் தக்காளி. இன்றைக்கு நான் கார்டனில் பிச்ச தக்காளி தான். அதையும் இந்த இதுக்கு சிக்கன் பிரஸ்ட்டுக்கு சேர்த்த வேணும். அதால் தான் இப்போ நாங்கள் அரைச்சி வச்ச அந்த ஸ்பைசிஸ் எல்லாம் இதோட சேர்த்தி கொள்கிறேன். இதையும் சேர்த்து எல்லாத்தையோட நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் கிளறி விடுவோம். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 2 to 3 செகண்ட் அதையும் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் உப்பு சேர்த்தி கொண்டேன். இந்த வெங்காயம், அதுக்கப்புறம் நான் தக்காளியும் சேர்த்த வேணும். எல்லாத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தி கொண்டேன். இப்போ நாங்கள் இதுக்கு வந்து மசாலா தூள் எல்லாம் ஹிட் பண்ணுவோம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அடுத்தது நான் சேர்த்துறது வந்து பப்ரிக்கா தூள் கலருக்கு சேர்த்துவேன். அடுத்தது வந்து கறி பவுடர். கறி பவுடர் நாங்கள் வீட்டில் அரைக்கிறது தான், அது எல்லாத்துக்கும் சேர்த்துல வெஜிடபிள்ஸ்
சிக்கன் மட்டன் பீஃப் எல்லாத்துக்குமே ஒரே பவுடர் தான் யூஸ் பண்ணோம் நாங்கள், கறி பவுடர். அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிருக்கிறேன். அதையும் ஒரு 2 to 3 செகண்ட் தீயாமல் கொஞ்சம் அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, திருப்ப நான் அரைச்சி வச்ச சொப் பண்ணி வச்ச டொமேட்டோவையும் அதோட சேர்த்தி கொள்கிறேன். அதையும் சேர்த்து அதையும் நல்லா குக் ஆகிறதுக்கு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இருப்போம். பாருங்க இப்போ எங்களை மசாலா, ஒனியன், டொமேட்டோ எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு பேஸ்டாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்ச கோழியை சேர்த்தி கொள்கிறேன். இப்போ இந்த கோழியோட இந்த மசாலாவெல்லாம் நல்லா ஒட்டுறதுக்கு மாதிரி நல்லா பிரட்டி விடுவோம். இப்போ மசாலாவெல்லாம் இந்த சிக்கன் பிரஸ்ட்டும் நல்லா ஒட்டி வச்சு, இப்போ அதுக்கு இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையும் அந்த கழுவி கட் பண்ணி வச்சேன் நான் கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்தி கொண்டேன். இப்போ அப்படியே எந்த தண்ணியும் ஊற்றக்கூடாது, அப்படியே மூடி வச்சுருவோம். இந்த சிக்கன் பிரஸ்ட்டில் தண்ணி இருக்குது, அந்த தண்ணியெல்லாம் விட்டும் அது நல்லா வெந்து வரும். இப்போ நாங்கள் எடுத்து வச்ச காளான் இதை நல்லா கழுகி கொள்ள, எப்பயுமே காளானில் மண் இருக்கும், அதால் வந்து நாங்கள் ஒவ்வொரு காளானாக எடுத்து நல்லா தேய்ச்சி கையால் தனித்தனியாக நல்லா பார்த்து கழுகி கொள்ள வேணும். மண் இருந்தால் நாங்கள் கறி எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஆக்கினாலும் அதில் மண் கறி வட்டால் சாப்பிடலாம். அதால் தான் காளான் துப்புரவாக்குற நேரத்துக்கு எப்போவுமே மிச்சம் கவனமாக தான் துப்புரவாக்கி எடுத்துக்கொள்ள வேணும். நான் துப்புரவாக்கி எடுத்த காளான் தான் இது. இப்போ தான் நான் கட் பண்ணிட்டிருக்கிறேன் சமைக்கிறதுக்கு சின்ன சின்ன பீஸாக. இப்படி காளான் வந்து எங்களுக்கு கிடைக்கிறது குறவு தான். அப்படி கிடைச்சுன்னு சொன்னால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கி சமைச்சிருங்க என்று சொன்னால் இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். அதனால் காளானை கண்டா மிஸ் பண்ணிடாதீங்க. நான் கட் பண்ணி வச்ச காளான் ரெடி. இப்போ இதை குக் பண்ணுறதுக்குரிய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் இந்த கேப்பில் நான் காளானை கட் பண்ணி விட்டுட்டு நான் மூடி வச்ச கறியை திறந்து கிளறி தீக்கிறேன். உப்பெல்லாம் பார்த்துட்டேன், உப்பெல்லாம் ஓகே தான். பாருங்கள் எப்படி தண்ணியெல்லாம் விட்டு நல்லா கொதிச்சு வந்து வந்திருக்குதுன்னு சொல்லி. உப்பு தான் பார்க்குறேன், உப்பும் நல்லா கணக்காக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். இது வந்து ஆல்ரெடி நான் காளானுக்கு கட் பண்ணி வச்ச ஒனியன் தான். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இந்த ஒனியன் எடுத்து கடுகு எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் தாளித்து வேக வச்சுட்டு இருக்கிறேன். இதை எண்ணெயிலேயே நல்லா இந்த ஒனியனெல்லாம் வதங்கி வரட்டும். அதுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்தி இப்போ நான் இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தி கொள்கிறேன். ஏர்லியாக சேர்த்துனா கொஞ்சம் கருகிடும், அதனால தான் நான் கொஞ்சம் லேட்டாக கருவேப்பிலை சேர்த்துவேன். அதெல்லாம் வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு மஞ்சள், மிளகாத்தூள், கொஞ்சம் பப்ரிக்காத்தூள், அதுக்கப்புறம் கறிப்பூடை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். விட்டுட்டு அதுக்கும் ஆல்ரெடி நான் சிக்கனுக்கு சொப் பண்ணின மாதிரியே இதுக்கு டொமேட்டோ சொப் பண்ணி வச்சேன், அதை தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ இதுக்கு நான் கட் பண்ணி வச்ச காளானை சேர்த்தி கொள்கிறேன். இதையும் நல்லா எல்லாம் பிரட்டி விட்டுட்டு உங்களுக்கு உப்பும் பார்த்து தேவையான அளவு உப்பையும் போட்டும் எல்லாம் மூடி விட்டுருவோம். காளான் குக் பண்ணுற டைமுக்கு நாங்கள் தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஏன்னு சொன்னால் காளான் ரொம்ப தண்ணி விடும், அதனால் நாங்களும் தண்ணி ஊற்றினோம்னா அது தண்ணியெல்லாம் வற்றி முடிகிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு மேலே எடுத்துடும். அதனால் தப்பித்தவரை காளானுக்கு தண்ணி ஊற்றிடாதீங்க. என்னோடய சிக்கன் பிரஸ் நல்லா வெந்து வந்துடுச்சு. அதுக்கு நான் இப்போ என்ன செஞ்சேன்னு சொன்னால் கட்டி தேங்காய் பால் ஊற்றி அதை ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் என்னோடய காளானும் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றி வந்து கொண்டிருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் விடுவோம், நல்லா
தண்ணியெல்லாம் வத்தினதுக்கு அப்புறம் நிரக்கி விடலாம். பாருங்க இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இதை நான் 1 to 2 minutes வச்சுட்டு அதை இறக்கி விடலாம், ஆஃப் பண்ணி விட்டுருவோம். இப்போ நான் வந்து இந்த காளானையும் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சாச்சு. நீங்களும் இந்த மாதிரி காளான் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே நேரம் சிக்கன் பிரஸ்ட்டையும் இந்த ஸ்டைலில் குக் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் நார்மலாக சமைக்கிற சிக்கன் கறியை விட இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த சிக்கன் கறியை குக் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சூட்டோடு இருக்கிற டைமுக்கு கொத்தமல்லி புதினா வேணும்னா கூட சேர்த்துக்கொள்ளேன். இதுதான் நாங்கள் குக் பண்ணி எடுத்த சிக்கன் பிரஸ்ட். பாருங்க எப்படி அம்மியாக இருக்குதுன்னு சொல்லி. இது வந்து ரைஸோடையும் சாப்பிடலாம், அதே நேரம் பரோட்டா சப்பாத்தி அதோடையும் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது நான் வந்து இன்றைக்கு டின்னருக்கு சமைச்சிதான், நான் ரொட்டியோ பரோட்டாவோ செய்யலை, ரைஸ் தான். ரைஸும் சிக்கன் பிரஸ்ட்டும் காளானும் தான் எங்களோட வீட்டில் இன்றைக்கு டின்னர். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.